ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? என்னென்ன ஃபேஸில் வந்து நம்ம ஃபேஸில் வந்து எத்தனை வந்து ஷேப்ஸ் இருக்குது, நம்ம ஐஸில் வந்து எத்தனை ஷேப்ஸ் இருக்குது, எந்த ஷேப்ஸுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஐலேஷ் வந்து நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐஸுக்கு வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ஐலேஷஸ் வச்சா வந்து ஷூட் ஆகும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஐஸ் இருக்குது, நம்மளோட ஃபேஸ் ஷேப்ஸ் வந்து எத்தனை இருக்குது, ஐலேஷஸ் ஷேப்ஸ் வந்து எத்தனை இருக்குது, அதில் வந்து எந்த ஐ ஷேப்ஸ்க்கு வந்து என்ன ஐலேஷ் வைக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஐலேஷ் வந்து நம்ம ஃபேஸுக்கும் நம்ம ஐஸுக்கும் சூட்டபுளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஷேப்ஸை வந்து டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷோட ஷேப்ஸ் வந்து மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கங்க. மேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப்ஸ் இருக்குது, க்ளோஸ் செட், ப்ரொப்போர்ஷன் செட், வைட் செட்னு 3 டைப்ஸ் இருக்குதுங்க. ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குதுங்க, ஆல்மண்டை, ஹோர்டட், ரவுண்ட், மொனாலிட், இந்த மாதிரி 4 ஐஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சுருக்காங்கங்க. இந்த ஐஸுக்கெல்லாம் வந்து பேசிக்காக வைக்கிற ஐலேஷஸ் பார்த்தீங்கன்னா 4 ஐலேஷஸ் இருக்குதுங்க. என்னென்னு கேட்குறீங்களா? நேச்சுரல் ஐக்கு, ஓப்பன் ஐக்கு, கேட் ஐக்கு, டாலை, இந்த மாதிரி வந்து ஐலேஷஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. வைக்கிறப்ப நம்ம ஐஸோட ஷேப் எப்படி இருக்குன்றதை பற்றி பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸோட ஷேப்ஸ். நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 ஷேப்ஸ் இருக்குதுங்க. 10 ஷேப்ஸுக்கும் தகுந்த மாதிரி ஐலேஷஸும் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காக. அது ஸ்பிளி 1 by 1 பார்த்தோன்னா ரொம்ப டிலே ஆகும், நோட்ஸ்லாம் ஷார்ட்டாக முடிச்சிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஐஸோட ஷேப்ஸ். ஐஸோட ஷேப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 10 ஷேப்ஸ் இருக்குது. அந்த 10 ஷேப்ஸும் நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து நான் ஒவ்வொன்றே டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஐலேஷஸ் எப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஐலேஷஸை வச்சு எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபோக்ஸ் லுக், ஓப்பன் ஐ லுக், நேச்சுரல் லுக், டால் ஐ லுக், 1000 வால்ஸ், இந்த மாதிரி வந்து லுக்கை வச்சு நமக்கு வந்து பிரிக்கிறாங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஸி, நேச்சுரல், லேசி, சேவேஜ் அப்படின்ற ஐலேஷஸை வச்சும் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஆனால் ரவுண்ட் ஃபேஸஸ்க்கு வந்து பேபி டால், கிளாசிக், ஸ்பின், இந்த மாதிரி ஐலேஷஸ் வந்து ரொம்பவே அழகாக சூட் ஆகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் லுக். ஃபாக்ஸ் லுக் வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஐலேஷஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாகவும் எண்டில் வந்து அதிகமாகவும் இருக்கிறது வந்து ஃபாக்ஸ் லுக். நம்ம ஐஸை வந்து அப்படியே ஃபாக்ஸ் லுக்காக வந்து மாற்றுறது தாங்க வந்து அந்த ஐலேஷோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் லுக். நேச்சுரல் லுக் பார்த்திங்கன்னா ஈவன் ஐலேஷஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் லுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டால் லுக். டால் லுக் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸோட ஷேப்ஸ் வந்து எப்படி காமிக்கும் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், சென்டரில் வந்து அதிகமாகவும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், அதாவது ஜிக் ஜாக்காக வந்து இருக்கிறது வந்து நம்ம வந்து டால் லுக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 lashes. 1000 lashes பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், சென்டர் போர்ஷன் அதிகமாகவும், லாஸ்ட் வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து 1000 lashes லுக். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லேஷஸை வச்சு நம்ம ஐஸோட லுக்கை வந்து நம்ம வந்து 4 ஷேட்ஸாக வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறோங்க. ரொம்பவே வந்து சூப்பராகவும் ரொம்ப அமேசிங்காகவும் இருந்ததுங்க. நான் பார்த்ததுலேயே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்ம ரெகுலராக வந்து ஒரு ஐலேஷ் வாங்குவோம், வைப்போம், போயிடுவோம், நம்ம அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக படித்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. நார்மலாக வந்து எல்லாருக்குமே சூட் ஆகிற ஒரு ஐலேஷ்னு பார்த்தீங்கன்னா வந்து பேபி டால் அண்ட் தென் வந்து நேச்சுரல். இது வந்து ரெண்டுமே வந்து ரொம்பவே எல்லாருக்குமே மெயினாக வந்து சூட் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் டிப்ஸ் வந்து ஒன்று கொடுக்கலான் இருக்கேங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க கை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு ரன்னாக ரவுண்ட் மசாஜ் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து கொடுங்க. டெய்லி வந்து 2x வந்து இந்த மசாஜை வந்து நீங்கள் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் லைட் வார்ம் வாட்டரை வச்சு லைட்டாக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐலேஷஸ் வந்து ரொம்ப டார்க்காகவும், ரொம்ப திக்காகவும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. ரொம்பவே சூப்பரான டிப்ஸுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஐலேஷஸ் வந்து எப்படி க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.